தங்கத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா $46,300 உலக மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு ஒரு கேஜி. அதே வந்து நான் சொல்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து $58,300 பர் கேஜி. ஸோ தங்க விலை ஏறுறதோட இந்த விலை வந்து ஹியூஜ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணால் வயசாகிறதே தெரியாதான். ஸோ அது மாதிரி விஷயமா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம ஊரில் நத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்னெயில் நத்தை. அந்த நத்தைக்கு தான் அவ்வளோ ஹியூஜ் டிமாண்டாக குளோபல் மார்க்கெட்டில். அப்போது நம்ம அந்த நத்தையை பார்த்து பயந்து தூக்கி போட்டுட்ருக்கோம். பட் அந்த நத்தைக்கு உலக மார்க்கெட்டில் ஒரு பயங்கரமான டிமாண்ட் குளோபல் என்ட்ரண்ட்டில். ஸோ பிஸ்னஸ்லாம் பண்ணால் இதை வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ நத்தையை வச்சு எப்படா பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு உங்கள் மைண்டில் தாட் ஓடிட்டுருக்கோம். அதை தான் நம்ம அந்த ஃபுல் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வியூ ஆனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குளோபல் பியூட்டி மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, $765 million எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் இந்த ஸ்லைமை வச்சு, இந்த ஸ்லைம் வந்து இஸ் கோயிங் டு டேப் க்ளோஸ் டு $765 million டுவர்ஸ் 2025. 2025 $765 million இந்த ஸ்லைம் வந்து ஆக்குபை பண்ண போகுது. அவ்வளோ ஹியூஜான டிமாண்ட் இருக்குது இந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ எல்லா பியூட்டி கம்பெனிஸும் வந்து இந்த ஸ்லைம், இந்த ஸ்னெயில் ஸ்லைமை வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ப்ராடக்டில். எல்லா ப்ராடக்ட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்னெயிலோட ஸ்லைம் இருக்கும், அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்லைமை நீங்கள் உற்பத்தி பண்ணி நீங்கள் இந்த காஸ்மெட்டிக் கம்பெனிஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்கெல்லாம் உங்களை தேடி கஞ்சி பிடிச்சி வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா அதோடய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவில் துனிசியான்னு சொல்லிட்டு ஒரு நாட்டில் ஒரு பொண்ணு வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு இதே பிஸ்னஸாக இறங்கியிருக்கு. இது வந்து ஸ்னெயில் வளர்த்து நத்தைகளை வளர்த்து நத்தைகள்லேருந்து வர அந்த ஸ்லைமை வந்து £44 ஒரு மாதத்துக்கு எடுத்து கொடுக்குது ஒரு ஃபார்மசியில். ஸோ அதனால அது வந்து ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டை அதால் எடுக்க முடியுது. ப்ளஸ் அந்த நத்தைகளை வந்து ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட்டுக்கு கொடுத்து அது வியாபாரமும் ஆரம்பிக்குது. ஸோ இதனால அதோடய பிஸ்னஸ் வந்து சூப்பராக போகுது. ஸோ அது வேலையை விட்டுட்டு இதே ஒரு ஃபுல் டைம் ஜாபாக ஃபுல் டைம் பிஸ்னஸாக ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில். அப்போ நம்ம ஊரில் இன்னும் அது வந்து இது மாதிரி ஃபேமிலியராக ஆகலை. தேர் ஆர் க்ளோஸ் டு 2 lakh வெரைட்டி ஆஃப் ஸ்னெயில்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ 2 lakh ஸ்னெயில் வெரைட்டி இருக்குது நம்ம உலகத்தில். நம்மளுக்கு தெரிஞ்சதில் வந்து 50,000 வெரைட்டி தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்னெயில்ஸ் அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட பார்க்குற இந்த ஸ்னெயில்ஸ் தான். இந்த ஸ்னெயிலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரன் ஸ்னெயில்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்னெயில் வந்து எவ்வளோ ட்ராவல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 0.3 to 0.7 inches தான் ட்ராவல் பண்ணுமா பர் அவருக்கு. அப்போ நீங்கள் ஒரு வாரம் அந்த ஸ்னெயிலை விட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து 1 kilometer போய் சேரும் ஒரு வாரத்திலே. ஸோ நிற்காமல் போச்சுன்னா அதுவும் ஸோ அந்த அளவுக்கு தான் அதோடய மூமெண்ட். ஸோ தெரியும் உங்களுக்கு. ஆனால் ஸ்னெயிலுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டா கண்ணு கண்டிப்பாக தெரியும், ஆனால் காது தான் கேட்காது. அந்த கண்ணு மேலே நீட்டிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டனா மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் தான் அந்த கண்ணு தெரியும். நத்தைகளை பார்த்தாலே நம்ம பயப்படுறோம், ஆனால் நத்தைகளை வச்சு இவ்வளோ பயங்கரமான பிஸ்னஸ் குளோபல் மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் நம்ம நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா யூ கேன் ஆல்சோ ஸ்டார்ட் திஸ் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஸ்னெயில் ஃபார்மிங்கை வீட்லேருந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸ்னெயில் வந்து ஒரு ஸ்லைமை வந்து அது வாயால் உற்பத்தி பண்ணும். அந்த ஸ்லைமுக்கு தான் அலோ ஹியூஜ் டிமாண்ட். இந்த ஸ்லைம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைம் வந்து இந்த ஸ்கின்னில் இருக்க இந்த சுருக்கம் ஸ்கேர் இதெல்லாம் அப்ளை பண்ணோம்னா அதெல்லாம் போயிடுது. ஸோ இதனால ஏஜிங் ஃபேக்டர், இப்போ வயசாகிருக்காங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் வயசான மாதிரி. ஸோ அவங்களாம் அந்த ஸ்க்ரீமை அந்த லோஷன் அப்ளை பண்ணாங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஸ்கேர்ஸ் அந்த சுருக்கம் எல்லாமே நீங்கிறது முழுமையாக. ஸோ அப்போ அவங்க எங்கே தெரிவாங்க. ஸோ இதுக்கு தான் அது ஒரு ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது இந்த ஸ்லைமுக்கு. ஸோ இந்த ஸ்லைம் எவ்வளோ ப்ரைஸ் போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கு கோல்டு எவ்வளோ பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த மாதிரி இந்த ஒரு ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு குளோபல் மார்க்கெட்டில். ஸோ சயின்டிஃபிக்கான ஒரு ப்ரூஃபோடு நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இட் ஈஸ் அ க்ரோயிங் பிஸ்னஸ் இன் ஃபியூச்சர். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்னெயில் ஃபார்மிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்னெயில் ஃபார்மிங் நத்தைகளுக்கான ஒரு ஃபார்மிங், அந்த நத்தைகளை உற்பத்தி பண்ணலாம். நம்ம எப்படின்னா மேனுவலாக உற்பத்தி பண்ண முடியுமா, உற்பத்தி பண்ணலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நத்தைகளை எடுத்து நான் அது சொன்ன கண்டிஷனில் வச்சிங்கன்னா நத்தைகள் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக அது இனப்பிறக்கம் பண்ணி அது பெரிய ஒரு பல்காகிடும். ஸோ அதை அடுத்து நம்ம வந்து அதுலேருந்து ஸ்லைமை எடுத்து நம்ம விற்க முடியும். ஸோ ஸ்லைம் மட்டும்தான் விற்கலாமா, வேறு எதுவும் பண்ணலாமானா வேறு எதுவும் பண்ணலாம். இது நம்ம கண்ட்ரியில் நம்ம நாட்டில் நம்ம ஊரில்
ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட், இது மாதிரி ஜப்பான் ரெஸ்டாரண்ட், இது மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் இப்போ நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ரெஸ்டாரண்ட் இந்த நத்தைகளுக்கு வந்து சரியான டிமாண்ட் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் இந்த நத்தைகள் கொஞ்சம் போய் கொடுத்தீங்கன்னா ஒரு கிலோ 400 ரூபா வித் ஷெல், ஷெல்லோட கொடுத்தீங்கனாலே கிலோ 400 ரூபாய்க்கு போகுது இந்த நத்தைகள். ஸோ அவ்வளோ ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நத்தைகளில் இருக்க ப்ரோட்டீன்ஸ், விட்டமின் ஏ, அயரன் எல்லாமே ஹியூஜ், கொலஸ்ட்ரால் ரொம்பவே கம்மி. ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கெலாம் வந்து இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ சிக்கன் மட்டன் தான் அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, அதில் கொலஸ்ட்ரால் ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு கெடுதல். ஸோ இதை சாப்பிட்றப்போ இதில் வந்து ப்ரோட்டீனும் விட்டமினும் அதிகமாக இருக்குது, பட் நோ கொலஸ்ட்ரால். அதனால இது வந்து டாக்டர்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க, இது வந்து இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த்னு. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதனால நிறையா மக்கள் வந்து நத்தைகள் சாப்பிட்றப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இந்த காலகட்டத்துக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனலில் நத்தைகளை வச்சு சமைச்சதுக்கு தான் ஹியூஜான வியூஸ் 1 crore மேலே தாண்டியிருக்கு. ஸோ அப்போ தெரிஞ்சுக்கங்க, நம்ம ஊரில் நத்தைகள் சாப்பிட்ற பிரியர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். ஸோ திஸ் ஷோஸ் தட் தி பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஹாவ் நத்தை இன் தர் ஃபுட். ஸோ அதனால ஸ்னெயிலை வந்து ஃபுட்டுக்கு மாற்றிட்டுருக்காங்க. ஸோ ஸ்னெயில் ஃபுட்டுக்கு மாறிட்டுருக்கு. ஸோ அதனால அது ஒரு டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இது குளோபல் மார்க்கெட்டில் ஹியூஜாக போயிட்டுருக்கு, நம்ம இந்தியாவிலையும் ஸ்லோவாக பிக்கப் ஆகிட்டு. ஸோ அடுத்தது வந்து நீங்கள் யோசிக்கிற ஒரே விஷயம் தான், நத்தைகளை நான் எப்படி நான் ஃபார்மிங் பண்ணணும், அதுதான் நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. அது ஃபார்மிங் பண்ணுறது உங்கள் வீட்டிலே உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். இது எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீட்டிலே வந்து சின்ன கேஜ் மாதிரி வச்சிங்கன்னா, கொஞ்சம் நத்தைகள் வாங்கி விட்டிங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு அப்படியே எனக்கு பின்ன பெருக்கம் பண்ணி அதை அப்படியே பெருகிடும். ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இதுக்கு வந்து நத்தைகள் எங்கேருந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மார்க்கெட்டில் உங்கள் க்ளோஸ் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஒரு காலியான பிளேஸ். ஹியூமிடிட்டி எப்படின்னா அந்த ஈரப்பதம் இருக்கணும் நம்ம ஊரில், அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் நத்தைகள் வரும். உங்களுக்கு தெரியும் மழை பெய்யறப்ப தான் நத்தைகள் நிறையா வரும். ஏன்னா நத்தைகள் வந்து மழை பெய்யறப்ப கூலாக கிளைமேட் வித் அந்த ஈரப்பதம், இந்த மண்ணில் வந்து ஈரப்பதம் இருக்கப்போ தான் நத்தைகள் வந்து நிறைய மூவ் ஆகும். ஸோ அப்போ இருக்க கிளைமேட்டில் தான் நத்தைகள் வரும். அப்போ வரப்போ நீங்கள் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், பனானா, பப்பையா அதெல்லாம் வச்சிங்கன்னா அது நத்தைகள் வரும். அங்கே நத்தைகளை பிடிச்சி உங்கள் ஃபார்மிங்கில் நீங்கள் விட்டுடலாம். ஸோ கொஞ்சம் நிறையா விட்டிங்கன்னா அதை அப்படியே இனப்பெருக்கம் பண்ணி அது பெருசாகிடும். ஒரு நத்தைகள் வந்து முட்டை எவ்வளோ விடணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கே 400 முட்டை விடுங்க ஒரு நத்தை. ஸோ அந்த அளவுக்கு அதால் இனப்பெருக்கம் பண்ண முடியும் சீக்கிரமாக. ஸோ ஒரு நத்தையை வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக போட்டு ஒரே இடத்துல வச்சிங்கன்னா அது வந்து அதால் வளர முடியாது, அதால் வந்து இனப்பெருக்கம் பண்ண முடியாது. அப்போ வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு 15 நத்தைகளை ஸ்னெயிலை விட்டிங்கன்னா அது வந்து அதால் கொஞ்சம் சீக்கிரமாக அதால் வளர முடியும், சீக்கிரமாக அதால் இனப்பெருக்கம் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான கண்டிஷன். ஸோ கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்கணும். ஸோ ஈரப்பதம் இருக்கணும் ரொம்ப முக்கியமாக. ஸோ அது மாதிரி கிளைமேட்டில் அது மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். இப்போ நத்தைகளை முக்கியமாக மண்ணில் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மண்ணை வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த மண்ணை வந்து மாற்றணும். ஏன்னா அது வந்து அசிடிட்டிக்காக இருக்கக்கூடாது, அல்கலைனாக தான் இருக்கணும். இந்த மண்ணோட அந்த பதம் பார்ப்பாங்க, அது வந்து அசிடிசிட்டி இருக்கக்கூடாது, அதில் அது வந்து அல்கலைனாக இருக்கணும். அப்போ தண்ணி தேங்காத இடமா இருக்கணும், சீக்கிரமாக ட்ரை ஆகாத இடமா இருக்கணும். ஸோ அது மாதிரி ஏரியாவில் தான் நத்தைகள் சீக்கிரமாகவும் நல்லாவும் ஹெல்த்தியாகவும் வளரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நத்தை வந்து சராசரியாக ஒரு 2 வருஷத்துலேருந்து 5 வருஷம் முடியும் உயிர் வாழும். ஸோ அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதால் எவ்வளோ சீரம் அதால் ஜென்ரேட் பண்ண முடியும், அந்த ஸ்லைமை வந்து நம்ம எடுத்து நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இப்போ ஸ்லைம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நத்தைகள் வந்து அந்த வாயில் ஒரு எச்சி மாதிரி திரவத்தை விடும், அதை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்மளால் செல் பண்ண முடியும். அந்த ஸ்லைமுக்கு தான் வந்து கோல்டோட அதிகமான ப்ரைஸ். ஸோ இதை எடுத்து நம்மளால் செல் பண்ண முடியும். இதை வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு தனி மிஷின்ஸே அவைலபிள் இருக்குது, நான் மிஷின் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது வந்து இம்போர்ட் தான் பண்ணணும், நீங்கள் நம்ம இந்தியாவில் இன்னும் அந்தளவுக்கு க்ரோ ஆகலை, இதை வந்து இம்போர்ட் தான் பண்ணணும். இந்த மிஷினை வாங்கி வச்சுட்டு இந்த மிஷின்லேருந்து நம்மளால் அந்த நத்தைகள் இருக்க அந்த ஸ்லைமை எடுக்க முடியும். ஸோ மிஷினை வச்சும் எடுக்கலாம், இல்லை நீங்கள் கையாலே எடுக்கணும்னாலும் எடுக்கலாம். நான் வீடியோ லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், இது எப்படி நம்ம ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க, இது மாதிரி வேரியஸ் வீடியோஸ்லாம் அவைலபிள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் கீழே போட்டிருக்கேன், நீங்கள் வந்து எடுத்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது ஜப்பான் இது மாதிரி ஒரு இடத்துக்குலாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கெல்லாம் வந்து ஃபேஷியல் பண்ணிகிட்ருப்பாங்க, அங்கெல்லாம் ஸ்பான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பாவில் வந்து இந்த ஸ்னெயிலை வந்து நத்தைகளை வந்து நம்ம முகத்து மேலே விட்டுருவாங்க, அந்த முகத்தில் அப்படியே ட்ராவல் பண்ணும். அப்போ வந்து அந்த திரவத்தை விட்டுட்டே போகிறதுனால அந்த ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள், அந்த ஸ்கேர், அந்த தழும்பு மார்க், இது எல்லாமே கிளியர் ஆயிடுது. ஸோ இது வந்து ஒரு ஹியூஜான நியூவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பிஸ்னஸாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஸ்பாக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இது மாதிரி நத்தைகளை விட்டோம்னா எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா ஒரு ஸ்பாக்கு, இது மாதிரி ஸ்னெயிலை விட்டு எடுத்தாங்கன்னா 5000 ரூபா ஒரு வாட்டி நீ போயிட்டு வந்தா. ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்குது.
இதுவும் வந்து வளர்ந்துட்டுருக்கு. இந்தியாவில் இன்னும் நீங்கள் ஃபெமிலியராக பார்க்க முடியாது, பட் ஐ எம் டேம் ஷோர் லைக் வித்தின் இந்த கப்புள் ஆஃப் இயர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. 2025 குளோபல் மார்க்கெட்லேயே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க $765 million இந்த ப்ராடக்ட், இந்த ஸ்லைம் வந்து ரிக்குயர்மெண்ட் வந்து வளரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெர் இஸ் எ ஹியூஜ் மார்க்கெட். அப்போது இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த ஸ்னெயில் ஃபார்மிங்கை நீங்கள் ஆரம்பிக்கணும்னா வித் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு சம் கண்டிஷன்ஸ் தான், அந்த கண்டிஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த கண்டிஷன்ஸ், அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா யூ கேன் ஸ்டார்ட் திஸ் பிஸ்னஸ். பார்த்தீங்கன்னா $314 million வந்து இந்த மார்க்கெட்டில் இருக்குது. இப்போது ப்ராடக்ட்டுக்கு இந்த மார்க்கெட்டுக்கு டிமாண்ட் இருக்குது $314 million. ஸோ எக்ஸ்பெக்டிங் $765 million டுவர்ஸ் 2025. ஸோ வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குது இந்த பிஸ்னஸ்க்கு. ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாவ் அ திங்க், ஸ்னெயில் ஃபார்மிங் இதை வந்து ஃபியூச்சரிஸ்டிக் பிஸ்னஸாக அமையறதுக்கு வாழ்த்துக்கள். வந்து ஒரு கோல்டன் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவேன், ஏன்னா இதெல்லாம் யாருமே திங்க் பண்ண முடியாத ஒரு பிஸ்னஸ். இதெல்லாம் வந்து நேச்சருக்கான ஒரு நேச்சர் டூவர்ஸ், நேச்சரை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம், நேச்சருக்கான ஒரு விஷயத்தை எடுத்து நேச்சருக்கே கொடுக்குறோம் திருப்பி, அதை மனுஷனுங்களுக்கு நம்ம அந்த ப்ராடக்ட் எடுத்து கொடுக்குறோம். ஸோ இட்ஸ் லைக் எ வின்வின் சுச்சுவேஷன் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஏன்னா ஒரு இயற்கையை நோக்கி சார்ந்து ஒரு பிஸ்னஸ் தான் இந்த ஸ்னெயில் பிஸ்னஸ். ஏன்னா ஒரு உயிரினத்தை நம்ம மறுபடியும் நம்ம உயிர் வாழ வைக்கிறோம், அது ஃபார்மிங் பண்ணுறோம், அந்த ஃபார்மிங் பண்ணி அதை வந்து நம்ம வந்து உலகத்துக்கு திருப்பி கொடுக்குறோம். ஸோ இது எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், காஸ்மெட்டிக் கம்பெனிஸ், ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா இந்த ஸ்லைமுக்கு நீங்கள் ஒரு மார்க்கெட்டை உங்களால் பிடிக்க முடியும். ஸோ இன்னும் டீட்டெயில்ஸ் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பிங்க் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். அண்ட் டேக் டு சப்போர்ட். ஸோ ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் டேக் கேர், பை ஃப்ரம் சிவா.